ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரே பிராண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அந்த ஹுண்டாய்கிற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு நாலு வண்டி இருக்குது ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா டீசல் ரெண்டு வண்டி வந்து பெட்ரோல் ரெண்டு வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் அசன்ட்டு ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் எலன்ட்ரா ஸோ இந்த நாலு வண்டியை பற்றி தான் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முத முத இந்த சேனலில் பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் நம்மள்கிட்ட என்னென்ன கார்ஸ் இருக்கு அப்படிங்கிறதை நம்ம வீடியோவில் பார்த்துரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அசன்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோல் வண்டி ஏசி முத கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பே சில பார்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அடி டென்ட்டுங்கிற அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை டயர் பாயிண்ட் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் மாற்ற தேவையில்ல வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான குவாலிட்டி வண்டி இது நல்லா இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது சில்னஸ்ஸு பாருங்கள் வண்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது லெதர் சீட்ஸ் பாருங்கள் உள்ள ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ நம்ம எல்லா வண்டிக்கும் நம்ம கேரண்டி கொடுக்க மாட்டோம் ஏசி இருக்கிற வண்டிக்கு இருக்குதுன்னு சொல்லிடலாம் உள்ள பேக் சீட்டு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் அதுக்கப்புறம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் வந்துருது லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது நெகோஷியேட் ப்ரைஸ் தான் ரீசனபிளாக பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் அசண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இது பாருங்கள் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் ஒரு சில பேனல் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பேனல் அடிச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு கரண்ட்டில் இருக்குது எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது ஸோ பேக்கில் பாருங்கள் அதில் ஒரு அடியோ டென்ட்டோ எதுவுமே இல்லை நல்லா க்ளியராக இருக்குது நல்லா கிளியராகவே இருக்குது ஸோ இதை லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம் டயர் பாயிண்ட் கூட பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது காட்டுறா காமிச்சிடலாம் பாருங்கள் ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் ரெண்டும் பார்த்திங்கனா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நல்லா சூப்பரான வண்டி வேறு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய அடி டென்ட்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாமல் நல்ல நீட்னஸ்ஸாக இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் ஃபாவஸ்டேரிங் வந்துடும் ஆடியோ சிஸ்டம் இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வேறன்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த போர்டே வேறு மாதிரி இருக்கும் அதில் வந்து வேறு மாதிரி இருந்தது ஸோ சீட் கவர் பாருங்கள் சீட் கவர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது நம்ம வேணால் சீட் கவர் ஒன்றும் ஒரு அஞ்சாயிரரூபாய்க்கு ரூபாய்க்கு நல்லா நீட்னஸ்ஸாக மாற்றிட்டோன்னா வண்டி இன்னும் சூப்பராக இருக்கும் சீட் கவர் மாற்றிட்டோன்னா வண்டி இன்னும் அருமையாக இருக்கும் பாருங்க இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது ஏசி இந்த வண்டியிலையும் ஒர்க்கிங் இருக்குது ஸோ பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் ஏசி லெதர் சீட் போட்டிருக்காங்க சீட் கவர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது ஸோ அது நெகோசியேட் ப்ரைஸ் தான் ஏன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஸோ எல்லாமே வந்து பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வண்டிக்குமே வந்து இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலன்ட்ரா ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு டீசல் வண்டி வந்துடும் இது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பெட்ரோல் ரெண்டு நான் காமிச்சது இது வந்து டீசல் வண்டி வந்துடுது ஸோ இந்த வண்டியை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஃபுல்லாக டோட்டலாகவே ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் சூப்பராக இருக்குது வண்டியில் அடி டென்ட் எந்த அந்த ஒரு மாதிரி எதுவும் இல்லை டயர் பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் பாருங்கள் பெயிண்டிங்லாம் ஃபுல்லாக அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி நல்லா நீட்னஸாக இருக்குது இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அடிக்கு ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன் இதில் சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது அது இல்லை இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அழுக்கு இது அது வாட்ரு வாஷ் பண்ணால் போயிடும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கு அலாய் வீல் அதுக்கப்புறம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு அதே மாதிரி கேட்டகரி தான் வரும் ஸோ இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ வந்துடுது பாருங்க பவர் ஸ்டேரிங் ஆனால் பவர் ஸ்டேரிங்கில் ஒன்று டேஷ் போர்டில் ஒன்று ரெண்டு டியோல் ஏர் பேக் வந்துடுது ரெண்டு ஏர் பேக் வந்துடுது டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஒன்று இருக்குது ஒர்க்கிங்கில் தான் இருக்கு ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள் லெதர் சீட்ஸ் போட்டிருக்குறாங்க பேக் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கு வருது கூலிங் பார்த்தலான்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்த்ததில் லைட்டாக கூலிங் வருது ப்ளோயர் இதெல்லாம் எதுலாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது எஃப்சி கரண்டில் இருக்குது இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது ஸோ இதே மாதிரி தான் அந்த வண்டியும் சேம் டிட்டோ அதை பார்த்தீங்கன்னா இதில் என்ன பேக்கு ஏபிஎஸ் அலைவில்லாம் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது ஸோ இந்த வண்டியோட நம்ம அவுட்லுக் இன்டீரியர் பார்த்துடலாம் இதில் பாருங்கள் பேக் டோரில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது பெயிண்ட் வந்து ஸ்க்ராட்சாக ஆகிருக்கு எங்கேயோ உரசி இருப்பாங்க போல இருக்கு ஸோ பேக்கில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும் ஸோ நம்ம வண்டி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்குவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சைடில் டோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ராச் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லோரும் ஒரே மாதிரி ஓட்ட மாட்டாங்க இந்த பாருங்கள் பம்பரில் ஸ்க்ராட்ச் இருக்குது ஸோ அது பெருசாக தெரியாது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு தான் பெயிண்டிங் பெயிண்டிங் கொடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் பார்த்துடலாம் பவர் விண்டோ நாவல் வந்துடுது பவர் ஸ்டீரிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ரெண்டு ஏர் பேக் வந்துடுது இதில் சீட் கவர்ஸ் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி அப்படியே இதில் லைட் செட்டிங்லாம் ஏதாவது கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு சீட் பயங்கரமாக இருக்குது நல்லா பாருங்கள் அது ஒரு பவுச் கூட இருக்குது இதில் ஏதாவது யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் லைட் செட்டிங் தான் உள்ள இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் ஏதாவது சீட்ஸு பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஆனால் பட் கம்ப்ரஸர் பேரிங் நாய்ஸ் கேட்குறதுனால அதை கழட்டிடுவாங்க ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று இருபது வருது பார்த்திங்கன்னா எல்லா பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது ஸோ பாருங்கள் நம்ம இந்த நாலு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வண்டி பார்த்தாச்சு நம்மள்கிட்ட என்னென்ன அடுத்த வண்டி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது மாரதி சுசுக்கி வெர்ஷா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது செவன் சீட்ரு வண்டி பெட்ரோல் வண்டி வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி வருது டொயேட்டோ கொரோலா ஸோ இது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது பெட்ரோல் வண்டி இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் வருது நெகோசியேட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஒன்று அறுபத்தஞ்சு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எப்சி கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் பியூர் பெட்ரோல் வண்டி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது ஃபியட் லீனியா ஸோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் பெட்ரோல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டியும் கூட ஏர் பேக் ஏபிஎஸ் அந்த மாதிரி வந்துடும் சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வராது ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி மகேந்திரா லோகன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது நல்லா வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோ சந்திக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில வண்டிகளை நான் இருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோவில் போடலாம் நம்மள்கிட்ட கொஞ்சம் ரொம்ப நாளாக நின்றுட்டு இருக்க வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு ரேட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி புண்டோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டீசல் வண்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம் இந்த வண்டி ரொம்ப நாளாக நம்மள்கிட்ட நின்றுட்டு தான் இருக்குது ஸோ இதோ இதுக்கு வந்து ஆஃபர் பிரைஸுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தோம் ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வண்டி இருக்குது அதை எடுத்து அடுத்த வீடியோஸில் நம்ம காமிக்கலாம் ஒரு நல்ல ஆஃபர் பிரைஸுன்னு போடலாம் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்கிறத நான் நாளைக்கு ஓட்டி காமிக்கிறேன் ஸோ இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ